டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போறவங்களுக்கு மேக்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். இன்டீஜர்ஸ் பத்தி சொல்லி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு அதே அதிலேயே நம்ம சொல்லிடுவோம், அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் சொல்லித்தரேன். போன வகுப்புல வந்து -20 + -10 வந்து -10 சொன்னோம், அதுதான் 30 -30. மைனஸையும் ஆட் பண்ணும்போது அந்த அதே சிம்பல் தான் வரும், ஆட் பண்ணி -30 போட்டுருணும். இப்போ சம்ஸ்க்கு போறோம். -45 + -12 அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் சிம்பல், ரெண்டு சிம்பல் ஒரே மாதிரி இருந்தா ஆட் பண்ணி அப்படியே போட்டு அந்த சிம்பல போட்டுற வேண்டியதான். -45 + -12 - 57 இதான் ஆன்சர். இப்ப பாருங்க, -15 + 7 அப்படின்னா என்ன வரும்? இப்ப சிம்பல் மாறி இருக்கு, இங்க -15 + +7 அர்த்தம். -15 + +7 சிம்பல் மாறி இருந்தா மைனஸ் பண்ணிடணும். -15 - 7 போச்சுன்னா 8. எந்த சிம்பல் பெருசா இருக்கு? மைனஸ் தான் அதிகமா இருக்கு, அதனால மைனஸ் போட்டணும். -8 தான் ஆன்சர். சிம்பல் மாறி இருந்தா, இப்போ இங்க +15 இருந்து இங்க -7 இருந்தா ஆன்சர் வந்து +8. மைனஸ் தான் பண்ணணும், ஆனா எந்த இன்டீஜர் பெருசா இருக்கோ பிகெஸ்டா இருக்கோ அதோட சிம்பலை போட்டணும். ஒரே சிம்பல் இருந்ததுன்னா ஆட் பண்ணி அந்த சிம்பலை போட்டணும். அந்த பிளஸ்ஸா இருந்தாலும் ஆட் பண்ணி போட்டலாம், மைனஸா இருந்தாலும் ஆட் பண்ணி போட்டு அந்த சிம்பலை போட்டணும். -75 இங்க என்ன இருக்கு? சிம்பல் இல்லைன்னா என்ன சொல்லியிருக்கோம்? பிளஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்ப -75 ஆட் பண்ணணும். ஆட் பண்ண சொன்னாலே வேற வேற சிம்பலா இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணிடணும். +82 - -75 போட்டா 7 கிடைக்கும். எந்த சிம்பல் பெருசா இருக்கு? பிளஸ் தான் சரி பெருசா இருக்கு, அதனால +7 = 7 போடலாம், +7 போடலாம் ஆன்சர். அடுத்தது பாருங்க, என்ன அங்க இருக்கோ ஆல்ரெடி அந்த சிம்பல் அப்படியே போட வேண்டியதுதான். -225 + -63 இப்ப இது ரெண்டுத்தையும் என்ன செய்யணும்? ஒரே சிம்பிளா இருக்கு, ஆட் பண்ண சொல்றாங்க, ஆட் பண்ணி போட்டுடலாம். வேற வேற சிம்பிளா இருந்தாதான், வேற வேற சிம்பிள் இல்ல இன்டீஜரா பிளஸ் மைனஸ் இருந்தாதான் நீங்க என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். பிளஸ் பண்ண சொல்லும்போது ஒரே சிம்பிளா இருந்தா ஆட் பண்ணிக்கலாம். -225 + -63 5 + 3 = 8 2 + 6 = 8 2 = 288 என்ன 288 மைனஸ், ஏன்னா மைனஸ் தான் இருக்கு ரெண்டுத்திலையும், ஆன்சர் வந்து -288. இப்படிதான் போடணும், பிளஸ் மைனஸ் எல்லாம் இப்படிதான் போடணும். அடுத்தது பாருங்க, டிவிஷன். டிவிஷனுக்கு முன்னாடி எழுதியிருந்தோம் இல்லையா, அதே ரூல்ஸ் தான். பிளஸ் டிவைடட் பை மைனஸ் டிவிஷனுக்கும் மல்டிபிளிகேஷனுக்கும் சேம் ரூல்ஸ் தான். 3 நம்பர் 4 நம்பர் கொடுத்தாங்கன்னா போன வாட்டி சொன்ன மாதிரி ரெண்டு ரெண்டா கால்குலேட் பண்ணி முடிச்சிட்டு வந்திருந்தோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். -75 / 5 என்ன 5 இது? 5 இருந்தா +5. அப்ப ஆன்சர்ல என்ன வரணும்? கண்டிப்பா மைனஸ் பிளஸ் இருக்கு, மைனஸ் தான் ஆன்சர் வரும். 75-ஐ 5-ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 5 டேபிள் சொல்லுங்க. 15 5 = 75 -75 / 5 என்ன கிடைக்கும்? மைனஸ். ஏன் போட்டோம்? மைனஸ் பிளஸ், வேற வேற சிம்பலா இருந்தா மைனஸ் தான் ஆன்சர்ல வரும். இன்னொரு சம் பாருங்க, -100 / -20 இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு, ஆன்சர்ல பிளஸ் தான் வரும். -100 / -20 பிளஸ் 100-ஐ 20-ஆல டிவைட் பண்ணா 5 + 5 தான் ஆன்சர்.
minus divided by minus plus down. Minus 16 divided by 4. Plus 4 ना आता हूँ. इंगे minus है, plus वेर वेर symbol रुके, minus ला answer ले वरों, 16 ना 4 आले divide पन्ना, 4. இப்படிதான் போடணும் மல்டிபிளிகேஷன் எப்படி போட்டோமோ டிவிஷன் அப்படியே தான் போடணும் அதனால இந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு பாருங்க மூணு இது நாலு இது வர்றதெல்லாம் அடுத்த வீடியோல சொல்லித்தரேன் இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுட்டு சம் போடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க